ஐகான் ஐகான் சீசன் 4. அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷம். இது இலங்கை மத்திய வங்கியோடு சக்தி டிவி இணைந்து வழங்குகின்ற ஐகான் ஐகான் சீசன் 4. உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதே அளவு உங்களுக்கான வாழ்க்கை தரமும் அதிகரித்து கொண்டு போகும். எனவே இந்த சேமிப்பு என்பது எங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அறிவு வேணும். அதைத்தான் நாங்கள் சொல்வோம் நிதி அறிவு, அல்லது நாங்கள் அதை ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஃபைனான்ஸ் லிட்ரேச்சர். ஸோ அந்த அறிவை புலப்படுத்துவதற்கான ஒரு களமாக ஐகான் ஐகான் சீசன் 4 நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். வறுமனை மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் இது மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறும். சரி வினோதின், இன்றும் இரண்டு பாடசாலைகள் மோத இருக்கின்றார்கள் இல்லையா? ஆமாம், முதலாவதாக வருகை தந்திருக்கிறார்கள் அல் முபாரக் தேசிய பாடசாலை ஃபயாஸ் முதலாவது போட்டியாளர், இரண்டாவது போட்டியாளர் ஹாசி, மூன்றாவதாக அவரோடு இணைந்து கொள்கிறார் ஹூசி. அல் முபாரக் தேசிய பாடசாலையோடு போட்டியிடுவதற்காக வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை இங்கு வந்து தந்துள்ளது. சொரூபி முதலாவது போட்டியாளர், இரண்டாவது போட்டியாளர் தேனிஜா, மூன்றாவது போட்டியாளர் மாதுமதி. பிரதம அதிதியை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அறிமுகப்படுத்தப் போகின்றோம். இலங்கை மத்திய வங்கியினுடைய உதவி ஆளுநர் ஜனக கர்ணரத்ன அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஹாய் பவானி. சார், ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் ஃப்ரம் யூ ரிகார்டிங் தி சென்ட்ரல் பேங்க். ஒன் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காஸ் மெயின் ஒப்ஜெக்டிவ் இஸ் ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா செட் சோ மெனி பாலிசிஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் the unauthorized financial institution that may harm the financial system of Sri Lanka. You may know about it. Could you kindly explain the role of the Central Bank of Sri Lanka about these type of institutions and its impacts in the economy? Now, only the entities licensed by the Central Bank of Sri Lanka under the Finance Business Act are authorized to conduct finance business in Sri Lanka. So if you take any entity other than a licensed entity conducting finance business is called unauthorized finance business, which is an offense under the finance business so act. We can take it as illegal as well, no? Illegal entity. So in terms of public, what is important is whenever they conduct finance business or deposit money in an institution, to ensure whether it is a licensed finance entity by Central Bank of Sri Lanka. So how can the public do that? On a regular basis, Central Bank of Sri Lanka publish list of names of banks and finance companies who are authorized to accept deposits from public and engage in finance business. So that is the most important thing. Public can look on paper advertisement published by Central Bank to see whether they are depositing their money in an authorized entity rather than getting trapped into a situation where by putting their money in a illegal entity. So in terms of economic and financial system stability, if you have number of such institution and economy engage doing unauthorized business, it will have a significant impact on the financial system stability. So that's why whenever we find that there are institutions which are engaging unauthorized financial business, we take appropriate legal action. Yes. And also from public point of view, if you have any suspicious about somebody engaging finance unauthorized finance business, they can complain to the Central Bank of Sri Lanka and we can initiate appropriate legal action. Already we have taken several legal action against such companies. Thank you. நடுவர் குழாமை அறிமுகப்படுத்துவதற்கான நேரம். ஊழிய சேம நிதி திணைக்களத்தினுடைய மூத்த உதவி கண்காணிப்பாளர் திருமதி விஜிந்தினி பிரபாகர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். கிளிநொச்சியின் பிரதேச முகாமையாளராக கடமை புரியும் திரு பா சிவதீபன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நிதியியல் உளவறிதல் பிரிவின் மூத்த உதவி பணிப்பாளர் திரு எம் எம் தசீம் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்.
இனி நாங்கள் முதலாவது சுற்றுக்கு செல்வதற்கான நேரம். அதற்கு முன் நாணயங்களை சுழற்றுவதற்காக இரு பாடசாலை அணிகளிடம் தலைவர்களை அழைக்கலாம். யாரு கூற போகிறீர்கள்? தலை போட்ட பிறகு தான் சொல்லணும். இப்ப சொல்லுங்க. தலை தலை நீங்கள் எடுத்தாட போகிறீர்களா கொடுத்தாட போகிறீர்களா? எடுத்தாட. சரி, வாழ்த்துக்கள். முதலாவது சுற்றுக்கான நிபந்தனைகள் இதோ. முதலாம் சுற்று. ஒரு அணிக்கு 3 கேள்விகள் வீதம், இரு அணிகளுக்கும் 6 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு போட்டியாளரும் தனித்தனியாக கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். கலந்துரையாட முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் 4 தெரிவுகள் வழங்கப்படும். சரியான விடையளிப்பதற்கு 3 சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 100 புள்ளிகள், இரண்டாம் சந்தர்ப்பத்திற்கு 50 புள்ளிகள், மூன்றாம் சந்தர்ப்பத்திற்கு 25 புள்ளிகள். போட்டியாளர் ஒருவர் விடையளிப்பதற்கான கால அளவு 10 வினாடிகள் மாத்திரமே. பிழையாக விடையளித்தால் அல்லது விடையளிக்காவிடில் பதிலளிக்கும் வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்பட மாட்டாது. சொரூபி, தயாராக இருக்கிறீர்களா விடை சொல்வதற்கு? உங்களுக்கான முதல் கேள்வி இது. மத்திய வங்கியினால் பொதுவாக பயன்படுத்தப்படும் திறந்த சந்தை நடவடிக்கையின் கீழ் உள்ளடங்காதது ஏ துணை நில் கடன் வழங்கல் அல்லது துணை நில் வைப்பு வசதி, பி நிரந்தர அடிப்படையில் திரைசேரி உண்டியல்களை கொள்வனவு செய்வதற்கான விற்பனை செய்வதற்கான ஏலங்கள், சி மீள் கொடுப்பனவு மீள் விற்பனை ஏலங்கள், செண்டி அரச பிணையங்களின் ஆரம்ப வழங்கல். ஆப்ஷன் சி மீள் கொள்வனவு மீள் விற்பனை. விடைப்புழை அரச பிணையங்களின் ஆரம்ப வழங்கல். மிகச்சரியான பதில். அல் முபாரக் தேசிய பாடசாலையினுடைய முதலாவது போட்டியாளர் ஃபயாஸிற்கான கேள்வி இது. திறந்த சந்தை நடவடிக்கையின் தற்கால பிரதான குறிக்கோள். ஆப்ஷன் ஏ அரசிற்கு தேவையான கடன் நிதியினை பெற்றுக் கொடுத்தல், ஆப்ஷன் பி அழைப்பு பண சந்தை வீதத்தினை எதிர்பார்க்கப்பட்ட மட்டத்தில் பேணுதல், ஆப்ஷன் சி அரச பிணையங்களை விற்பனை செய்தல், ஆப்ஷன் டி நியது ஒதுக்கு வீதத்தினை எதிர்பார்க்கின்ற மட்டத்தில் வைத்திருத்தல். ஆப்ஷன் டி நியதி ஒதுக்கு வீதத்தினை எதிர்பார்க்கப்படுகின்ற மட்டத்தில் வைத்திருத்தல். தவறான பதில். ஆப்ஷன் பி அழைப்பு பண சந்தை வீதத்தினை எதிர்பார்க்கப்பட்ட மட்டத்தில் பேணுதல். சரியான பதில். உவம்படி உயர்தர மகளிர் பாடசாலையின் 2வது போட்டியாளருக்கான கேள்வி இது. நிரம்பல் வளைகோடு இடப்புறம் நோக்கி பெயர்வதற்கு பின்வருவனவற்றுள் எது காரணியாக அமைகிறது? ஆப்ஷன் ஏ உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பது, ஆப்ஷன் பி உற்பத்தி செலவுகள் வீழ்ச்சி அடைவது, ஆப்ஷன் சி பொருட்களின் விலைகள் அதிகரிப்பது, ஆப்ஷன் டி கேள்வி குறைவடைவது. ஆப்ஷன் ஏ உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பது. மிகச்சரியான விடை. அல் முபாரக் தேசிய பாடசாலை போட்டியாளர் ஆசிர், தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கான கேள்வி இதுதான். எந்த நாட்டினதும் உற்பத்தி சாத்திய வலையின் மீதுள்ள புள்ளியினால் காட்டப்படும் பண்பு ஏ தொழில்நுட்பவியல் மாற்றமடைதல், பி உற்பத்தி மூலவளங்கள் முழுமையாக பயன்படுத்தாமை அல்லது பயன்படுத்தப்படாமை, சி கிடைக்கத்தக்க அளவுள்ள மூலவளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றமை, டி பொருளாதாரத்தில் வினைத்திறனற்ற உற்பத்தி காணப்படுகின்றமை. ஆப்ஷன் சி கிடைக்கத்தக்க உள்ள மூல வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன. மிகச்சரியானவர். வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையின் 3வது போட்டியாளர் மாதுமைக்கான வாய்ப்பு இது. உங்களுக்கான கேள்வி. 2018 ஆண்டின் இறுதியில் இலங்கையின் மொத்த அலுவல்சார் ஒதுக்குகள் ஐக்கிய அமெரிக்க டாலர் பில்லியனாக எவ்வளவு காணப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஐக்கிய அமெரிக்க டாலர் 6.9 பில்லியன், பி ஐக்கிய அமெரிக்க டாலர் 8 பில்லியன், சி ஐக்கிய அமெரிக்க டாலர் 8.4 பில்லியன், டி ஐக்கிய அமெரிக்க டாலர் 7.9 பில்லியன். 7.9 பில்லியன். விடை பிழை. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 6.9 பில்லியன் என்பது சரியான பதில். நிறைவாக நாங்கள் முதலாவது சுற்றின் இறுதி போட்டியாளர் ஹுஸ்னிக்கான வாய்ப்பை கொடுக்க இருக்கின்றோம். ஹுஸ்னி, தயாராக இருக்கிறீர்களா? 2018 ஆண்டின் இறுதியில் இலங்கையின் மொத்த அலுவல்சார் ஒதுக்குகள் எத்தனை மாத இறக்குமதிக்கு சமனானவையாக காணப்பட்டன? ஆப்ஷன் ஏ 3.7 மாதங்கள், ஆப்ஷன் பி 4.3 மாதங்கள், ஆப்ஷன் சி 4.7 மாதங்கள், ஆப்ஷன் டி 3.9 மாதங்கள். ஆப்ஷன் பி 4.3 மாதங்கள். விடை பிழை. ஆப்ஷன் டி. மீண்டும் பிழை யூஸ்னி. ஆப்ஷன் ஏ. மிகச்சரியானவர். வினோதினி, முதல் சுற்றின் மொத்த புள்ளிகள் எத்தனை என்பதை கொண்டு வாருங்கள்.
மொத்தம் எத்தனை புள்ளிகள்? 175 புள்ளிகள். 175 புள்ளிகளை பெற்றிருக்கிறது அல் முபாரக் தேசிய பாடசாலை. வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை 200 புள்ளிகளை பெற்றது. நன்றி வினோதினி. நன்றி. நாங்கள் இரண்டாவது சுற்றிலும் உங்களை காணப்போகின்றோம். மொத்த புள்ளிகளோ? 2வது சுற்று. ஒரு அணிக்கு 5 வினாக்கள் வீதம், இரு அணிகளுக்கும் 10 வினாக்கள் வழங்கப்படும். கலந்து ஆலோசித்து விடையளிக்க முடியும். கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னர் அணித்தலைவர் கடினம் அல்லது இலகு தெருவினை உறுதி செய்தல் வேண்டும். கடின தெருவின் போது புள்ளி இரட்டிப்பாகும். இலகுவெனில் 50 புள்ளிகள். தவறாக அல்லது விடையளிக்காவிடின் எதிர்த்தரப்பினர் சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொண்டு சரியாக விடையளிக்கும் போது கடின தெரிவாயின் 50 புள்ளிகளும் இலகு தெரிவாயின் 25 புள்ளிகளும் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 10 வினாடிகளும் எதிரணிக்கு 5 வினாடிகளும் வழங்கப்படும். இப்போது முதலாவது கேள்வியை யாரு பெற்றுக்கொள்ளப் போகிறார் என்றால் அல் முபாரக் தேசிய கல்லூரியினுடைய போட்டியாளர். இப்போது உங்களுக்கான வாய்ப்பு, கடுமையானதா இலகுவானதா வேண்டும்? கடுமையான கேள்வியினுடைய முதலாவது கேள்வி உங்களுக்கு, செண்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கில் காணப்படுகின்ற பிரதான கூறுகள் எவை? பொருட்கள் சேவைகள் கணக்கு, முதன்மை வருமான கணக்கு, இரண்டாம் தர வருமான கணக்கு. இதில் பொருட்கள் சேவைகள் கணக்கு ரெண்டு வகைப்படும். பொருட்கள் கணக்கு, சேவைகள் கணக்கு. சொன்ன விடையில் முழுமையடைய முடியுமா இல்லையா நடுவர்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடையே சொல்லியிருக்கிறார். வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கு கிடைக்கிறது இலகுவா கடுமையா? இலகுவான. உங்களுக்கான கேள்வி, இலகுவான கேள்வி இதுதான். தனிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் நிதியியல் நிறுவனங்களுக்கும் இடையிலான ஏதேனும் முரண்பாடுகளை அல்லது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அல்லது விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் உள்ள நிறுவனம் எது? இலங்கை மத்திய வங்கி. விடை பிழை. மறு அணிக்கு வாய்ப்பு. 25 புள்ளிகள் பெற்றுக் கொள்வதற்கு. குற்ற புலனாய்வு திணைக்களம். விடை பிழை. நிதியியல் ஒம்புஸ்ட்மென் என்று சொல்லப்படுகின்ற தி ஃபைனான்சியல் ஒம்புஸ்ட்மென் ஸ்ரீலங்கா என்பதே சரியான விடை. இப்போது இரண்டாவது கேள்வி அல் முபாரக் தேசிய பாடசாலைக்கு போகின்றது. இலகுவா கடினமா? இந்த முறை இலகு இல்ல. உலக வர்த்தக அமைப்பு 1995 ஜனவரி 1 ஆரம்பிப்பதற்கு அடிப்படையாக இருந்த பொது உடன்படிக்கையுடைய பெயர் என்ன? கெட் உடன்படிக்கை. சொன்ன விடையில கூறிய விடை சரி. அதனுடைய விரிவாக்கம் என்னவென்றால், 1948 நிறுவப்பட்ட தீர்வை மற்றும் வர்த்தகத்திற்கான பொது உடன்படிக்கை என்பதுதான் தமிழ்தான். வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை, கூறுங்கள், இம்முறை உங்களுக்கு இலகுவானது வேண்டுமா கடுமையானது வேண்டுமா? கடுமையான. வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையில் உள்ள நஃப்டா அங்கத்துவ நாடுகள் எவை? கனடா, ஐக்கிய அமெரிக்கா, மெக்சிகோ. மிகச்சரியான விடை. அல் முபாரக் தேசிய பாடசாலைக்கு இலகுவா கடினமா? கடினம். பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கின்ற 3 காரணிகளை பெயரிடுக. பல காரணிகள் இருக்கின்றன, 3. பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தியை ஏற்படுத்தல், முதலீடுகளை அதிகரித்தல், சேமிப்புகளை அதிகரித்தல். நடுவர் அவர்களே, மூலதனத்தின் அதிகரிப்பு என்றது சொல்லியிருக்கிறார். மற்ற இரண்டும் பிழையானது. ஆகவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது உங்களுடைய கருத்து. வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கு அந்த கேள்வி செல்கிறது. ஆனால் ஏற்கனவே 1 இனம் காணப்பட்டமையால் வேறு 3 காரணிகள் நீங்கள் எங்களுக்கு பதில் கூறுவார். பொருளாதார முன்னேற்றம், வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரித்தல், சூழலின் பண்புதரம், வளங்களின் வினைத்திறன் அதிகரித்தல், உட்கட்டமைப்பு வசதிகள் விருத்தி அடைதல், நல்லாட்சி. ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா? ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கு எத்தனையாவது கேள்வி? 3வது. கடுமையா இலக? கடுமையான. பொருளாதாரத்திற்கான உலகின் அதி உயர் பெறுமதியுடைய விருதினை வழங்குகிற நாடு எது? ஸ்வீடன். சரியான விடை. அல் முபாரக் தேசிய பாடசாலைக்கு செல்கிறது. உங்களுக்கான 4வது கேள்வி, இலகா கடுமையா? கடும. அரச பிணையங்களின் பரிமாற்றல் தீர்ப்பனவுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற கணனி தொழிற்செயன்முறையினுடைய பெயர் என்ன? அரச பிணையங்கள் தொடர்பான மத்திய வைப்பு முறைமை. இந்த பதம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இதற்கான பதில் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கு வாய்ப்பாக கிடைக்கிறது. அரச பிணையங்களுக்கான அதே நேர தீர்ப்பனவு முறைமை. ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே 2 அணியினருக்கும் அந்த வாய்ப்பு தவறவிடப்படுகிறது. இப்போ நான் சொல்கிறேன், சரியான பாருங்க. பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறைமை என்பதே சரியான விடை. இது அணியினரும் அணுகியிருந்தாலும் பதமும் அதனுடைய பொருளும் தவறாக இருப்பது தான் அங்கே நமது நடுவர்களால் பார்க்கப்பட்டிருக்கின்றது.
வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கு. நான்காவது கேள்வி, கடுமையா இலகா? கடுமையான. இலங்கையின் பொது விலை மட்டத்தினை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மூன்று குறிகாட்டிகளை பெயரிடுக. தேசிய நுகர்வோர் விளைச்சூட்டன், கொழும்பு நுகர்வோர் விளைச்சூட்டன், உற்பத்தியாளர் விளைச்சூட்டன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கம். அல் முபாரக் தேசிய பாடசாலை மாணவர்களே, கடுமை. இலங்கையின் பங்கு சந்தையானது இரண்டு பிரதான சந்தைகளை கொண்டுள்ளது. அவை எவை? பணச்சந்தை, மூலதன சந்தை. ஏற்றுக்கொள்ள முடியாது. வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கான வாய்ப்பு. முதலாம் தர சந்தை, இரண்டாம் தர சந்தை. ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியும். முடியும். வேம்படி மகளிர் உயர்தரை பாடசாலை உங்களுக்கு கடுமையா இலக்கு? கடுமையான கேள்வி. பொருளாதாரத்தை நோக்கி நாணய கொள்கையின் பரிமாற்றலானது நடைபெறுகின்ற இரண்டு பிரதான வழிகளை பெயரிடுக. தவறு விடுபடும் பட்சத்தில் 50 புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு அல் முபாரக், உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. துணைநில வாய்ப்பு சந்தை, துணைநில கடன் வளங்கள் சந்தை. வட்டி வீத பொறிமுறை, கொடுகடன் பொறிமுறை, வெளிநாட்டு செலவாணி வீத பொறிமுறை, சொத்து விலைகளிலான மாற்றங்கள் தொடர்பானது எதிர்பார்க்கைகள், இவை அனைத்தும் அதற்குள் அடங்குவதாக இருக்கின்றது. இரண்டாவது சுற்றும் நிறைவடைந்து விட்டன. இரண்டாவது சுற்றிலே குறைந்த அளவு புள்ளிகளோடு இருக்கக்கூடிய அடியர் அல் முபாரக் தேசிய பாரசால் 325 புள்ளிகளை பெற்றுள்ளார். வேம்படி மகளிர் உயர்தர பாரசால் எத்தனை புள்ளிகள்? 600 புள்ளிகளை பெற்றுள்ளார். மூன்றாவது சுற்றுக்கான விதிமுறைகள் திரையில் இது. மூன்றாம் சுற்று, இரு அணியினருக்கும் பொதுவாக 10 வினாக்கள் தொடுக்கப்படும். முதலில் பசரை அழுத்துபவருக்கு விடையளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். கலந்துரையாடி விடையளிக்க முடியாது. முதலாம் சந்தர்ப்பத்தில் சரியாக விடையளிக்கும் போது 100 புள்ளிகள் வழங்கப்படும். தவறாக விடையளித்தாலோ அல்லது விடையளிக்க தவறும் சந்தர்ப்பத்தில் 50 புள்ளிகள் கழிவிடும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது சரியாக விடையளிக்கும் பட்சத்தில் 50 புள்ளிகள் வழங்கப்படும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது தவறாக விடையளிக்கும் பட்சத்தில் 25 புள்ளிகள் கழிப்படும். இதோ முதலாவது கேள்வி. வெளிநாட்டு செலவாணி என்பதனால் கருதப்படுவது யாது? உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டன. வெளிநாட்டு நாணயத்திலான குட்டி நாணயங்கள், நாணய தாள்கள் மற்றும் வங்கி வைப்புகள் என்பன இதில் உள்ளடங்குகின்றன. இதோ இரண்டாவது கேள்வி. பணத்தின் உண்மையான பெறுமதி யாது? உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டன. கொள்ளுணவு சக்தி தான் ஒரு காசினுடைய பண்பு. மூன்றாவது கேள்வி உங்களுக்கு இதோ. இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள திரை சேரி உண்டியல்களுக்கான முதிர்வு காலங்கள் எவை? 364 நாட்கள். விடை பிழை. 91 நாட்கள், 181 நாட்கள், 364 நாட்கள். விடை பிழை. 91 நாட்கள், 182 நாட்கள், 364 நாட்கள். சரியான விடை மாதுமை. மூன்றாவது முறைக்கு புள்ளிகள் இல்லை, ஆனால் மாதுமை சொல்லியிருக்கின்றார். ஒரு நாள் தவறுவிடப்பட்டிருக்கிறது. ஆசிர், நான்காவது கேள்வி, தயாராக இருக்கிறீர்களா? இலங்கைக்கான மாகாண மொத்த உள்நாட்டு உற்பத்தியினை தொகுக்கும் நிறுவனம் எது? தொகை மற்றும் கொள்ளி விவரவியல் திணைக்களம். தவறான பதில். உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டன. மொத்த உள்நாட்டு உற்பத்தியினை எதில் நீங்க அறிந்து கொள்வீங்க? ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவானது எத்தனை சதவீதத்தினால் தேய்வடைந்திருந்தது? பதினாறு தசம் 4% என்பது சரியான விடை. அடுத்து நாங்கள் ஆறாவது கேள்விக்கு செல்கின்றோம். உற்பத்தி சாத்திய வலையின் எல்லைக்கோட்டின் உட்பகுதியில் காணப்படுகின்ற புள்ளி எதனை குறிக்கின்றது? வளங்கள் வினைத்திறனாக பயன்படுத்தப்படாமல் இல்லையென்றால் குறைவேலை. ஏற்றுக்கொள்ளத்தக்க பதில். ஏழாவது கேள்வி. இதுவரை காலமும் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள ஞாபகார்த்த நாணய தாள்களின் எண்ணிக்கை எத்தனை?
உங்களுக்கான நேரம் நிறைவடைந்திருக்கின்றது. 4 நாணய தாள்கள். அடுத்து 8வது கேள்வியிடு. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை கட்டமைப்பின் தொழிற்பாட்டு இலக்கினை கையாள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சந்தை எது? அழைப்பு கடன் பணச்சந்தை. நடுவர்களுக்கு தான் அழுத்தம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள் எதிர்பார்த்த விடை பணச்சந்தை. 9வது கேள்வியிடு. ஏனைய அனைத்து காரணிகளும் மாறாது இருக்கும் இடத்து குடும்ப அலகிற்கான வருமானம் அதிகரிக்கும் போது நுகர்வு மற்றும் சேமிப்பிற்கு என்ன நடக்கும்? நுகர்வு சேமிப்பு அதிகரிக்கும். ஆகவே நாங்கள் அந்த விடையினை ஏற்றுக்கொள்கிறோம். நுகர்வு மற்றும் சேமிப்பு ஆகிய இரண்டும் அதிகரிக்கும். இந்த 3வது சுற்றின் 10வது இறுதி கேள்வி இது. முன்னோக்கிய செலாவணி வீதம் என்றால் என்ன? முடிந்துவிட்டது நேரம். எதிர்காலத்தில் ஒரு நாளில் அந்நிய செலாவணி, வர்த்தகத்திற்காக இன்றைய நாளில் இணங்கிக் கொள்கின்ற அந்நிய செலாவணி வீதம் என்பது சரியான விடை. நிலை என்ன என்பதனை அறிந்து கொள்வதற்கு என் சகபாடி அழைக்கின்றேன். அல் முபாரக் தேசிய பாடசாலை 300 மதிப்பெண்கள். வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை 800 புள்ளிகள். அழைக்கின்றோம் மத்திய வங்கியினுடைய உதவி ஆளுநர் ஜனக கருணாரத்ன அவர்களை. இங்கே ஒரு அவர்களுக்கான சான்றிதழ் கொடுப்பது சார். ப்ளீஸ், எங்களிடம் இருந்து விடுபட்டு செல்லக்கூடிய அணி, இந்த போட்டியில் விடுபட்டு செல்ல அணிக்கு கூட 25,000 ரூபாய் காசோலை வழங்க காத்திருக்கிறார்கள் மத்திய வங்கியினர். அது மாத்திரமல்ல, பங்கு கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் நினைவு சின்னமும் வழங்குகிறார்கள். எனவே ஃபயாஸ், ஆசிர், ஹூஸ்னி மூவரையும் அழைக்கின்றோம். அழைக்கிறோம், வாருங்கள். வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை அணித்தலைவி தேனிஜாவை அழைத்து தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். இதே போன்று இன்னும் ஒரு நல்ல நாளில் இன்னும் 2 கடுமையான பாடசாலைகள் முட்டி மோதுவதை நாங்களும் ரசித்த வண்ணம் நிகழ்ச்சி நடத்த காத்திருக்கிறோம். இலங்கை மத்திய வங்கி சக்தி தொலைக்காட்சியுடன் இணைந்து வழங்கும் ஈகான் ஐகான் சீசன் 4. Icon Season 4.